ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேஜிக் ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நாட் வேனிஷிங் வித் ரோப் ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நாட் வந்து ஒரு ரோப்பில் போட்டுட்டு அதை வந்து அந்த நாட்டை வந்து வேனிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் வந்து யாராலும் ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசியிலையும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஓகேங்களா? உங்களுக்கு வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களால் ஈஸியாக வந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக்கை பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ரோப் வந்து வச்சுருக்கேன். இந்த ரோப் வச்சு தான் நான் வந்து இந்த ட்ரிக் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து டியூட்டோரியல் வீடியோ வரும், மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். ஸோ இந்த ட்ரிக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோப்பை வச்சு நான் வந்து ஒரு நாட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு நாட் வந்து போட்டுக்கிறேன். இந்த நாட் வந்து ரொம்பவே டைட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த நாட் வந்து நான் வேனிஷ் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாட் வந்து இப்போ வேனிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக்கை பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி தான். இந்த வீடியோ வந்து அட்லீஸ்ட் 2-3 டைம்ஸ் வந்து இந்த டியூட்டோரியலை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும்ட்டு நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் இந்த ட்ரிக்கை கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை வந்து பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ உங்களுக்கு வந்து மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சொல்லித்தரேன். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்கள் ஸ்க்ரீன் வந்து லைட்டாக டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைட் கார்னரில் வந்து, டாப் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோவோட ஸ்பீடு வந்து ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஸ்பீடை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்லித்தரது வந்து உங்களுக்கு ரொம்ப மெதுவாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரிக் வந்து இப்போ நான் சொல்லித்தரேன், வந்து நீங்கள் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ரோப் வந்து எடுத்துக்கோங்க. ரோப் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் கேட்ச் பண்ணுற மாதிரி வந்து கேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ரோப்பை வந்து ஃபஸ்ட்டு கையில் பிடிச்சிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்காரணத்துக்கு ஒன்றும் எப்போவுமே வந்து நம்ம நாட்டெல்லாம் போடும்போது இந்த மாதிரி வந்து பண்ணுவோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. எப்போவுமே இந்த கை பிடிச்சிட்டிங்களா, லாஸ்ட் வரையும் இந்த கையை வந்து எடுக்கவே கூடாது. அந்த மாதிரி இருக்கும் இந்த ட்ரிக். ஓகேங்களா? இந்த ரெண்டு எட்ஜஸ் பிடிச்சிருக்கீங்கன்னா, இந்த ரெண்டு எட்ஜஸ் பிடிச்சிட்டே தான் இருக்கணும். எப்பவுமே வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் வந்து இப்படி ரைட் ஹேண்டை வந்து இப்படி சுற்றி வரணும். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்படி இப்படி ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஹோல்டு பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து இப்படி ரைட் ஹேண்டை வந்து இப்படி சுற்றி வரணும். ஓகேங்களா? இப்படி சுற்றி வந்தீங்க அப்படின்னா, இங்கே இப்படி வருது பார்த்தீங்கன்னா, இந்த ரோப்பு, இந்த ரோப்புக்கு கீழே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரோப்புக்கு மேலே வந்து ரிட்டர்ன் வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இப்படி ரைட் ஹேண்ட் வந்து இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு கீழே எடுத்துகிட்டு போகணும். அந்த ரோப்புக்கு இப்படி கையை இப்படி கீழே எடுத்துகிட்டு போய் திரும்பியும் இப்படி மேலே எடுத்துகிட்டு வரணும். கீழே போயிட்டு மேலே வந்து இப்படி வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் வழியாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து இப்படி ரிட்டர்ன் வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஹேண்ட் இப்படி சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு கீழே இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்து உங்கள் ரைட் ஹேண்ட் வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக அப்படியே ரிவர்ஸ் வரணும். ஓகேங்களா? இப்படி ரிவர்ஸ் வந்து இந்த த்ரெட்டை வந்து, சரி, இந்த ரோப்பை வந்து அப்படியே இப்படி டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு நாட்டை வந்து வரும். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டைட் பண்ணிவிட்டு இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டையும் இப்படி எடுத்துகிட்டு வந்துங்க. ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி கொஞ்சம் டைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபுல்லாக டைட் பண்ணாதீங்க, கொஞ்சம் மீடியமாக டைட் பண்ணுங்கள். ஃபுல்லாக டைட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ட்ரிக்கு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் ஹேண்ட் இப்படி சுற்றி வரணும். சுற்றி வந்து திரும்பி இப்படி கீழே எடுத்துகிட்டு போயிட்டு மேலே எடுத்துகிட்டு வந்து இப்படி வந்து ஒரு டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் ஹேண்ட் வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக, ஸோ இந்த ஹோல்ஸ் வழியாக ரிட்டர்ன் வரணும். ஓகேங்களா? இப்படி ரிட்டர்ன் வந்து இங்கே வந்து கொஞ்சம் டைட்டாக நாட் வர மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே வந்து டைட்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ லெஃப்ட் ஹேண்டையும் இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி லைட்டாக மீடியமாக நாட் போடுங்க. நாட் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸ்பீடாக பண்ணால் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஸ்பீடாக பண்ணால். ஸோ ஸ்பீடாக பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா?
ஓகே நான் லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து சொல்லித்தரேன் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து இப்படி ரைட் ஹேண்ட் இப்படி சுற்றி வந்துடுங்க. சுற்றி வந்துட்டு இந்த ரோப்பு கீழே இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி எடுத்துகிட்டு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட், ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஹேண்ட் வந்து இப்படி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து இப்படி டைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட், ஓகேங்களா, இப்படி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இப்படி டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டை வந்து வேனிஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த நாட்டை வந்து வேனிஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஸ்பெக்டேட்டருக்கு வந்து இது வந்து ஒரு நார்மலான நாட் மாதிரி தான் தெரியும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாட்டை வந்து வேனிஷ் பண்ணுற மாதிரி இப்படி ஏதாச்சும் இப்படி இழுத்துட்டு போங்க. ஸோ இப்படி இழுத்துட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு வந்து இங்கே நல்லா வேனிஷ் ஆகிறது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ கை இப்படி மறைச்சிட்டு இருக்கறனால ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியாது. இப்படி நீங்கள் வந்து சும்மா வந்து ரோப்பை வந்து இப்படி இழுத்துட்டு வாங்க. இழுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த நாட்டு வந்து நம்மக்கிட்ட வர மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணிவிட்டு சும்மா ஏதாச்சும் ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரி கையை வந்து மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ ஸ்பெக்டேட்டர் வந்து கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ இந்த ட்ரிக்கை வந்து இப்படி ஸ்பீடாக பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட்டை வேனிஷ் பண்ணணும். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுங்க. அவங்களோட கமெண்ட்ஸ் ப்ளஸ் உங்களோட சஜஷன்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த சஜஷன்ஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ நாளைக்கு சந்திக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.